அம்மா தாயே மஞ்ச மாதிரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு புட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சலசல சலசல ஓடுறதுக்கு நீதான் தாயார்னு புரியணும். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா. போதும்மா, 10 ரூபா சாமி. நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்க நல்லா இருப்பீங்க, இருங்க அம்பாள் கழுத்து எடுக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே சாமி. தம்பி இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும், நீ நல்லா இருப்பையா. சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடைக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன், யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல இது உங்களுக்கு தான் கிடைக்கணும. இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடைக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, அப்ப எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்க. அப்படியா சாமி? ஆகட்டும் சாமி. சாமி அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்பு சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வர்றீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்ச மாதிரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புள்ளியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபா உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய் அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்டே ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இதோ வர்றேன்டா. ஐயோ ஆத்தா. ஏய் இந்தாளா, பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சார் தான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தையே விட்டு வைக்க போற? ஏய் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க. உன்ன நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல, மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா? பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊர் பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குளக்கட்டை விரசா மாறிப்போ. தம்பி மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டுக்கு போய் அடிக்கிற மணி எங்க வந்து கேக்குறடி? ஒய்யா ஐயோ பயலே, மணி கேக்குறியா? மணி மணி கேக்குறாயா? மணி ஏ கண்ணசாமி என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டானு கேள்றா? என்ன கேட்டிருப்பா? யோ என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி நானு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏ ஏ தலைவி கிட்ட மணி கேட்டியா? மணிதானடா கேட்டேன், நான் என்ன பொண்ணாடா கேட்டேன்? யோ இந்த உரியாணி ஆட்டை அம்பட்டி எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்த. பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபா இருக்கு. 3000 ரூபா வாங்க மாட்டாரையா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன்? தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? ஒத்துக்க மாட்டேங்கிறியா? ஒரு வாட்சே 300 ரூபா தானடா. காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா.
உயிர் போன வருமா? இன்ன என்னடா அவண்ட பேச்சு? தலைவர் மோசமான ஆளியா? நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு ஐக்கு அவர் பிள்ளை எழுதி வச்சாரியா? சீக்கிரம் கழுத்தையா எல்லாத்தையும் போட்டாச்சுனே தலைவா, இவ்வளவுதான் கடைசியில? நாங்க பையன் துண்டோம் எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க குடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. கூந்தல் கருப்பு, குங்குமம் செவப்பு, பூவையர் மனமோ பூசணி பூ. யாராவ ரோடு நிச்சு பக்கத்து விட்டு கொள்ளையில குச்சுட்டான். ஐயா, நான் வந்து போட்டோகிராபரியா? போட்டோகிராபர் என்னது? போட்டோகிராபரா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சுடியல வந்தா எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து குடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க ஏதா விட்டுட்டீங்க. சரி விடுங்க, ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமா வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற டே, நீ என்ன பண்ற? எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எடுத்துருவோமா? ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கும் சௌரியமா இருக்கும். எடுத்துருவோமா? இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீல. என்ன பண்ற? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கலாம். ஏமா, இன்னமும் கரும அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவரிங்க? எவன் சொன்னா? இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசாசியா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை, அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி, அத நான் பாத்துக்கறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு? உன் மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி, அப்படியே ரெண்டு பேரும் திரும்பி பாப்போம். ஐயோ, கேமரா வச்சு எங்க இருக்குன்னு தெரியல. சமாளிப்பா, ஹைட்ட நிறைய இருக்கு, அத்துட்டு ஓடிடலாமா? இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணோம். சரியா சரியா இருங்க. ஏங்க, என்னங்க திருச்சிக்கிட்ட போஸ்ட் கொடுத்துனா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கழற மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க? யோ, ஏன் பொண்டாட்டி நகையை நான் ஏயா கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கழற மாதிரி தெரியுது. அப்படியா? பாருங்க. ஓட்டிட்டு போயிட்டான வெளியூர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாத்தம் இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 60 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டே குளக்கட்டு, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதியா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்ன காப்பாத்திராதீங்கய்யா, என்ன காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்ன காப்பாத்திருக்கணும்னு பயமா இருக்கியா? நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிங்களா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பெச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிறான். கட்ட புண்டாட்டி கோமாவளம் 7 வருஷமா கிடக்கிறான். எனக்கு பிறந்தது 6 பொட்டை புள்ள, 3 பொம்பளை புள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை புள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல போட்டையா? அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பழமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பழம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்கய்யா. அதனால என் குடும்பமே சாகுறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா?
அதுக்கு கூட பத்து பிசா எவனும் இல்லைன்னுட்டான். அதுக்காக தாயா எந்த புண்ணியமான வண்டியும் அந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா? எந்த உதவியும் செய்ய வேணாமியா? ஒரே ஒரு தீப்பட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துலயே சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டோ தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. ஏன் சோழி இங்கே முடியட்டுமியா? ஐயா 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 யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சனா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பா. இத பாரியா, கல்லுக்குள் இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? போயா, போய் ஹாஸ்பிட்டல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா? ஐயா நான் கேட்டது தீப்பட்டி, எனக்கு பணம் எல்லாம் வேணாம் பேசாதியா. நானும் புள்ளுக்குட்டிய பெற்றவையா? இதாயா? ஐயோ ராசா துணிக்கிறியே, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கிட்டாயா இங்க வந்து? ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்றையா? ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. அப்பாடா, இன்னைக்கு சிக்கனது சோத்து செடிதான், மாடு மேய்க்கிற பயிட்ட அடிச்சது. என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ? டே குளக்கட்ட, நேத்துதானடா கேட்ட முச்சக்கொட்ட குழம்பு சிக்கிருச்சா? எல்லாம் அந்த பன்னாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா. அள்ளி அப்பு. யாரு வைத்தியச்சியா? ஏத்தா நீ எங்க இங்க? பாவ நீ என்ன பண்ணுவ? வீடு வீடா வேலை செய்யற, ஓ பசி அறிஞ்சு எவன் உனக்கு சோறு வர்றா? ராத்திரில பிச்சை வேற எடுக்கிற. சரி சாப்பிட்டியா இல்லையா? நீ பாக்குறத பார்த்தா குளப்பட்டினியா கிடப்ப போல் இருக்க. சரிதா இந்த சோத்த ஆளுக்கு பதிலா அடிப்போம். இந்தா முத உருண்டை நீ அடி, ரெண்டாவது நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ களவாணி பைய முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பேட்டை வாங்கி சாப்பிடறேன் தானே யோசிக்கிற? பிச்சைக்காரன் நான் சொல்றேன், யாருப்பா பிச்சை எடுக்கிற? எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான். எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான். மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தப்பா. குடு. அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுற, ஆனா எனக்கு தத்தா புரியல. என்ன படிக்கல இல்ல? இந்த போடு. அடி அடி. இன்னொரு உண்டிய போட்டுக்க, நான் ஒரு உண்டிய போட்டுக்கிறேன். போட்டுக்கிறவா? இங்கட்டா போடுமா? ஐயோ விக்கி தொலை தாத்தா, தாத்தா விக்குது. இங்கக்குள்ள தண்ணி வேற இல்ல, போற வழியில இந்த வாக்கியா வரப்ப தண்ணி கிடைக்கும், அங்கனக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டா? நானும் உன்னே மாதிரிதான், ரொம்ப சாப்பிடறது இல்ல, ரெண்டு உருண்டியோட முடிச்சுக்கிறது. சரி நான் வர்றேன் தாத்தா. அருமையான பீசா இருக்கு, அவுத்து விட்டா அரைக்குள்ள தேரும் போல் இருக்கேன். யாத்தா நல்லாத்தான் சாப்பிட்டு முடிச்சுல, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. படுத்தா நான் வீசுற, படு படுத்த நீயே. தூங்கு தூங்கு தூங்க மாட்டா போல் இருக்க, கொலுசு வேற பல 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 பலம் ஜொலிக்குது. இது எப்படி ஆத்த போற குளக்கட்ட? நீ ராத்தி முடிச்சிட்டியா? நீ இதுக்கு தானே சாப்பாடு போட்ட, வச்சுக்க. அச்சத்தோ இதுக்காண்டி இல்லத்தா, யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது. அது வேற இது வேற. நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன்? எல்லாம் இந்த ஒரு சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன். யாத்தா ஏதோ திருநதை பார்த்து விட்ட,
வெளியே சொல்லிவிடாத. சொன்னீங்கன்னா கேவலம் பிச்சை கிட்டானுன்னு பொம்பளை எல்லாம் செஞ்சு எச்சிய காரி மூஞ்சல் துப்பி போடாதுங்க. கௌரவ குறைச்சல் ஆகி போவோம். திருடுறது தப்பா தெரியல. அத்தா நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலான ஏன் தின்னன்னு விளக்கமா விளாவறிவா சொன்ன முல்ல. அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பத்னியா கிடக்குறேன்னு ரெண்டு உருண்ட கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிய. பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுருவியா? எது பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய்ய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பன்னாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அம்மனை பார்த்தா திருடத விட்டுருவியா? சரித்தா நீ காத்து, நான் திருடத விட்டு காத்து. அப்படியா? அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அவளு போட்டா இருக்கா நீ? சரித்தா, ஓ மேல சத்தியமா, இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா, அம்மனை பார்த்தையும் சொல்ல மாட்டேன், பார்த்தக்கு திருடதையும் விட்டுற, இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. பன்னாரி தாயே, இந்த திருட்டு பேருக்கு காட்சி கொடுத்து என் புத்திய தெளிய வச்சுட்டியம்மா, என் புத்திய தெளிய வச்சுட்டியம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் நீ எங்கெங்க இருக்கியோ அங்கெல்லாம் உன் புகழ பாடி என் பாவத்தை கழுவுற பாக்கியத்தை கொடுமா பன்னாரி அம்மா தாயே. அத்தா அத்தா.